இந்த கதை எழுதுகிற எனக்கு இதை படிக்கிற உங்களை விட அதிகமாக ஆத்மாவையும் இந்துமதியையும் தெரியும். அவர்களை பற்றி என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்லக்கூடாது என்று பாகுபடுத்தும் உரிமை என்னிடம் இருக்கிறது. இந்த கேஸில் கொஞ்சம் சங்கடமான நிலைமையாக இருக்கிறது. பாருங்கள், இருவரும் புதிதாக கல்யாணமானவர்கள். புதிதாக என்றால் மிக புதிதாக. கையில் கட்டிய கயிறும் சங்கிலியில் தெரியும் மஞ்சளும் ஒருவரை ஒருவர் பற்றி அதிகம் தெரியாத ஆர்வமும் பயமும் ஒருவரை ஒருவர் தொடும்போது ஏற்படும் பிரத்யேக துடிப்பும் கலையாத சமயம். அந்த சமயத்தில் நடப்பது முழுவதும் சொல்வது கடினமான காரியம், மேலும் சில வேளை அநாகரியமான காரியம். அவர்கள் நடந்து கொண்ட புது நிலையை வர்ணிக்க புதிதாய் கல்யாணமான ஒருவனால் தான் முழுவதும் இயலும். என் கல்யாணம் முடிந்துவிட்டது. அந்த நாட்கள் என் ஞாபகத்தில் 6 வருஷம் பின்னால் இருக்கின்றன. ஆனால் என் சங்கடம் இதில் இல்லை. இந்த கதையில் என் பொறுப்பு ஒன்று இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சியை சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதை எப்படி சொல்வது, எங்கே சொல்வது, அல்லது சொல்லாமல் விட்டுவிடலாமா என்பதுதான் என் குழப்பம். அதை பற்றி நான் இன்னும் தீர்மானிக்கவில்லை. ஆத்மா, ஹல்வாராவில் விமானப்படையில் வேலை பார்க்கும் ஒரு பறக்காத பைலட் ஆபீசர் 15 நாள் லீவு எடுத்துக்கொண்டு புயலாக சென்னைக்கு வந்து ரயில் மாறி திருச்சி வந்து சத்திரத்தில் மாடியில் இறங்கி அவசரமாக ஷவரம் செய்து கொண்டு சட்டை மாற்றி சூட் அணிந்து கொண்டு பெட்ரோமாக்ஸ் விளக்கு வெளிச்சத்தில் லோக்கல் சின்னப்பன் நாயனத்துடன் ஒரு பழைய MBY காரில் டாப்பை விளக்கி ஊர்வலம் போய்கொண்டிருந்து மந்திரங்களின் மத்தியில் புகைக்கண்ணீரில் அருகே இருப்பவளை பார்க்க சந்தர்ப்பம் இல்லாமல் மனம் செய்து கொண்டவன். இந்துமதி PUC-யை பாதியில் நிறுத்திவிட்டு ஒரு நாள் திடீரென்று தனக்கு வந்த முக்கியத்துவத்தில் புடவை சாகரத்தில் எவர் சில்வர் மத்தியில் வைர ஜொலிப்பில் வரிவரியாக தரிகைப்பட்டு புடவையின் ஜாதிக்கட்டின் அசௌகரியத்தில் மாலையின் உறுத்தலில் மையின் கரிப்பில் அம்மா அவ்வப்போது தந்த ஆர்டர்களில் மாமாவின் கேலியில் மனம் செய்து கொண்டவள். ஆத்மாவை நிமிர்ந்து ஒரு தடவை பார்த்ததில்லை. பார்த்தது போன மாத போட்டோ ஒன்று, மார்பு வரை எடுத்த எதிரே பார்க்கும் போட்டோ. அப்போது கல்யாணம் நிச்சயமாகுமா என்பது சரிவர தெரியாததால் அம்மா அதை அதிகம் பார்க்க அனுமதிக்கவில்லை. பார்த்து என்ன நினைப்பது என்று தெரியாத தவிப்பு. அழகான முகம்மா என்று அலசுவதற்கு உரிமையில்லாத சமயம். நினைவில் தேக்கிக் கொள்ள முடியாத தவிப்பு. கல்யாணம் முடிந்துவிட்டது. முடிந்து 3 நாட்கள் ஆகிவிட்டன. தூரத்து உறவினர் படுக்கைகளை சுருட்டி கொண்டு தேங்காய்களை கவர்ந்து கொண்டு விலகிவிட்டனர். ஆத்மா அவளை உடன் அழைத்துச் செல்வதற்கு 6 நாட்கள் இருந்தன. பந்தங்கள் பிரிந்தன. முறையாக அவர்கள் அரை இருட்டில் சந்தித்தாகிவிட்டது. இந்துமதிக்கு ஒரு ஆணின் தொழுகை எப்படிப்பட்டது என்று தெரிந்துவிட்டது. அந்த 72 மணி நேரங்களில் விதம் விதமான அனுபவங்கள் இருவருக்கும். ஆத்மாவின் கல்யாணத்துக்கு வர முடியாத பெரியப்பாவை சேவித்து விட்டு வந்தார்கள். கோயில்களுக்கு போய் வந்தார்கள். அவனுடன் நடக்கும் போதே அந்த வெயில் படாத பாதங்களையும் செருப்பையும் ஜரிகைக்கரையின் அறுப்பையும் நிழலையும் பார்த்து கொண்டே உடன் நடக்கும் போதே இந்துமதிக்கு சந்தோஷம் திகிட்டியது. எனினும் அவன் ஒவ்வொரு தடவை அவளை தொடும்போதும் அவளுக்கு புல்லரிப்பை விட பயம்தான் தெரிந்தது. இதை ஆத்மா உணர்ந்தான். ஸ்பரிசத்தில் உள்ளுக்குள் அவள் உடம்பின் தசைகள் மிக மெலிதாக இறுகுவதை அவன் கவனித்தான். பெண் புதியவள், மிக புதியவள் என்று எண்ணிக்கொண்டான். மேலும் மேலும் அவனுள் ஒரு அச்சம் இருந்தது. அடிக்கடி அவளை தொடுவதில் தயக்கம் இருந்தது. முக்கியமாக பெண்ணுக்கு படுக்கையில் பயம் ஏற்படுத்தக்கூடாது. மிக ஜாக்கிரதையாக அணுக வேண்டும். பசித்த புலி இறை தேடுவதை ஞாபகப்படுத்தக்கூடாது. மேலும் எனக்கே எவ்வளவு தெரியும், நான் படித்த புத்தகங்கள் வழங்கும் உபதேசம் சரியா தப்பா. நம் கல்யாண அமைப்பு குரூரமானது. திடீரென்று ஒரு ஆணிடம் ஒரு பெண்ணை கொடுத்து இவள் உன்னுடையவள் என்று வசதி செய்து கொடுப்பது கொடுமை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் ஆத்மா. இருந்தும் கவிதையிலோ உரைநடையிலோ வார்த்தைகளால் சொல்லவே முடியாத மிக அபாரமான தருணங்கள் அவர்களின் புதிய உறவில் இருந்தன. இந்த தருணங்கள் எல்லா கல்யாணங்களிலும் இருக்கின்றன. யோசித்து பாருங்கள், நீடித்து இருக்கின்றன என்பதற்கு நான் கேரண்டி இல்லை. முதலில் நிச்சயம், அந்த தருணங்கள் இவர்களுக்கு ஒரு சிவாஜி கணேசன் படத்தில் இருட்டில் இருந்தன. சூப்பர் மார்க்கெட் செல்லும் போது முன்பசின் பின்புறத்தில் 2 அல்லது 3 போதுமே என்ற விளம்பரம் துரத்தி துரத்தி அடித்த போது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட போது இருந்தன. பெட்ரூமில் அரசாங்கம் புகுந்து விட்டது என்பான் ஆத்மா. அப்புறம் மாடியில் இவர்கள் தனிப்படுக்கை சம்பிரதாயத்தில் எவ்வளவு பாடு இந்துமதிக்கு. ஆத்மா முதலில் போய்விடுவான். இவள் எல்லோரும் தூங்கிய பிறகு வாசல் விளக்கை அணைத்துவிட்டு அந்த பாழாய் போகிற மெட்டி சப்தமிடாமல் திண்ணையில் தூங்குகிறவர்களின் கனமான மௌனத்தை தாண்டி மரப்படி ஏறி எவ்வளவு சஸ்பென்ஸ். அதன்பின் தருணங்கள்.
அபாரமான தருணங்கள். நான் சொல்ல வந்தது ஒரே ஒரு மாலை நேரத்தை பற்றி. இரண்டு பேரும் மெதுவாக வீட்டின் சந்தடியிலிருந்து விடுபட்டு நடக்கிறார்கள். தெற்கு வாசல் தாண்டி, பஸ் ஸ்டாண்ட் தாண்டி, அம்மா மண்டபம் வந்து தனியான இடம் தேடுகிறார்கள். நதிக்கரை, காவிரி நதி, ஆடி மாத ஆரம்பம், மேட்டூர் அணை நிரம்பி வழிந்த பழுப்பு தண்ணீர், இங்கிருந்து அந்த கரை வரை நிரம்பி அவர்கள் புதிய உறவு போல உற்சாகமாக நழுவி கொண்டிருந்த நதி. இந்துமதி போல் அந்த நதி சிறிய சிறிய பையன்கள் குதித்து குதித்து எதிர்த்து எதிர்த்து நீச்சி நீந்தி கரைக்கு மறுபடியும் வருகிறார்கள். இந்துமதிக்கு அதை பார்க்க ஆசை. ஆத்மாவுக்கு மாந்தோப்பின் கரையில் தனியிடம் தேட ஆசை. அவளை அணைத்து அழைத்து சென்று தனியாக உட்கார்கிறான். உன்னிடம் நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. நாம் இரண்டு பேரும் முழுதும் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும். கல்யாணம் என்கிறது ஒரு லைஃப் டைம் சமாச்சாரம். அவர்கள் சுமார் அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அதன் பிறகு இந்துமதி ஆத்மாவை கேட்டாள், உங்களுக்கு நீந்த தெரியுமா? ஓ, நன்றாக நீந்துவேன். உனக்கு? எனக்கும் கொஞ்சம் தெரியும். அப்பா கேரளாவில் இருந்தப்போ கத்துக்கிட்டேன். சுமாரா தெரியும். கிரேட், ஹவு அபவுட் நவ்? இப்போவா? இந்த நதியிலெல்லாம் எனக்கு நீந்தி பழக்கம் இல்லை. பயமா? ஆமா, நான் இருக்கிறேன் ஹரித்வாரில், கங்கையில நீந்தி இருக்கிறேன். ஹல்வாரா போனதும் உன்னை அழைத்து போகிறேன். அந்த நதியின் வேகத்தை விடவா சீரும் கங்கை? வா, நீந்தலாம். நான் மாட்டேன், நீங்களும் வேண்டாம். கமாண்டியர் ஆத்மாவுக்கு தன் மனைவியை நனைந்த உடைகளில் பார்க்க வேண்டும் என்கிற இச்சை பிடிவாதமாக மாறியது. இங்கே ஒருத்தரும் இல்ல சச்ச என்று கஷ்டமாக போய்விட்டது. எதற்கு பேச்சை எடுத்தோம் என்று ஆகிவிட்டது. வரமாட்டாய்? நீங்களும் போகக்கூடாது. அப்படியா என்று தன் டெர்லினை கழற்றினான் ஆத்மா. பனியனை கழட்டினான். சிறிய டிராயரில் வந்து கரைக்கு சென்று குதித்தான். தண்ணீர் ஒரு துளி தெரிக்கவில்லை. அம்பு போல பாய்ச்சல். மிக அழகாக நீந்தினான். ஆற்றை எதிர்க்காமல் ஒரு பக்கம் வாங்கி 25 அடி தள்ளி கரை சேர்ந்து தலையை சிரித்து கொண்டான். மிக புனிதமாக அழகாக இருந்தான். அவன் முடிகளிலிருந்து தங்கமான சொட்டின தண்ணீர் துளிகள். இந்துமதிக்கு அவன் உடம்பின் தசைகளையும் அவன் சிரித்து கொண்டே நடந்து வருவதை பார்க்க மிக பெருமையாக இருந்தது. ஆனால் முதல் தடவையாக தெரிந்த அவன் பிடிவாதம் அவளை பயமுறுத்தியது. போதும், சளி பிடிச்சுக்கும் என்றாள். நீ வரமாட்டியா? நான் வரமாட்டேன். போதுமே நீந்தினது. இன்னும் ஒரு தடவை, அவ்வளவுதான். குதித்தான். மறுபடி அழகான குதிப்பு. நீந்தினான். மறுபடி அழகான நீச்சல். கரையிலிருந்து 30 அடி போயிருப்பான். ஆழமான இதமான சற்று குளிர்ந்த தண்ணீர். அப்போதுதான் அவனுக்கு கிராம்ஸ் ஏற்பட்டது. காலின் தசைகள் பிடித்து கொண்டன. காலை அசைக்க முடியவில்லை. கிராம்ஸ் வருவது அவனுக்கு முதல் தடவை. நண்பர்கள் எச்சரித்திருக்கிறார்கள், வந்தால் கலவரப்படாதே. மித கலவரப்படாமல் இருக்க முடியவில்லை. ஆற்றின் வேகம் அவனை தள்ளி கொண்டு சென்றது. காலை அசைக்க முடியவில்லை. மேலும் மேலும் கைகளை அடித்து கொள்ள முயன்றான். ஒரு தடவை முழுகி தண்ணீர் ஏகப்பட்டது உள்ளே இறங்கியது. நதி அவனை கடத்தி கொண்டிருந்தது. இந்துமதியை கூப்பிட முயன்றான். பயம் அவனை நிரப்பியது. தூர தூரமாக தன் கணவன் செல்வதையும், சீராக அவன் நீந்தாமல் பதற்றமாக அடித்துக் கொள்வதையும் பார்த்த இந்துமதி திகைக்காமல் யோசிக்காமல் ஒரே பாய்ச்சலாக பட்டுப்புடவையின் நகைகளுடன் குதித்தாள். 2 நாள் கழித்து அவர்கள் இருவரும் கொள்ளிடம் சேரும் கல்லணையில் கண்டெடுக்கப்பட்டனர். குறுக்கிட்டதற்கு மன்னிக்கவும். அவர்கள் அரை மணிக்கு முன் பேசிக்கொண்ட பேச்சை தொடர்வோம். ஆத்மா, கல்யாணம் என்பது லைஃப் டைம் சமாச்சாரம். நாம ஒருவர் ஒருவர் மெதுவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு விதத்துல அது ஒரு கேம்பிள். நம் சுதந்திரம் கொஞ்சம் கொஞ்சமா பறிபோகுது. இனிமேல் நமக்கு ஒரு பொறுப்பு. அதுவும் எனக்கு ஒரு பொறுப்பு. உன்னை தனியா அழைச்சிட்டு போய் பாஷை தெரியாத காட்டுல ஒரு வீட்டுல அடைக்க போறேன். அங்க நாம ரெண்டு பேரும் தான். சந்தோஷமா இருக்க நம்ம முயற்சி பண்ணணும். சந்தோஷமா இருக்கணும். கண்ணா பின்னான்னு குழந்தைகளை பெத்துக்க கொள்ள கூடாது. 2 வருஷம் இடைவெளி என்ன? இந்துமதி சிரித்தாள். தலைகுனிந்து கன்னங்கள் நிறம் மாறின. அப்புறம் சில புத்தகங்கள் தருகிறேன், படிக்கணும். ஹிந்தி கத்துக்கணும். அப்புறம் என்கிட்ட என்ன பிடிக்குது என்ன பிடிக்கலன்னு சொல்லு. மௌனம். சொல்லு. உங்களை எனக்கு 4 நாளாக தான் தெரியும். 4 நாள்ல என்னென்ன பிடிக்கலன்னு சொல்ல. என்னிடம் நீ ஃப்ரீயாக இருக்கணும். டேமிட், சொல்ல. ஏதாவது இருக்குமே. டேமிட், டேமிட் என்று நீங்கள் அடிக்கடி சொல்றது எனக்கு பிடிக்கல என்றாள் தயக்கமாக. வெரி குட். அப்புறம் யோசிக்கிறேன். யோசி. தலையை இப்படி படியாமல் வாரிக்கொள்றது. ஓ மை காட் என்று தலையை கோதிக்கொண்டான். என்கிட்ட என்ன பிடிக்கல உங்களுக்கு? ஒன்னே ஒண்ணுதான் பிடிக்கல. என்ன என்றான் ஆவலுடன். என்ன? நீ 2-3 தடவை அத்தான்னு கூப்பிட்டது. அத்தான் அப்படிங்கிறது அகராதியில ஆபாச வார்த்தை, சினிமா எக்ஸ்ட்ராக்களை ஞாபகப்படுத்தும் வார்த்தை. எப்படி உங்களை கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியலையே. ஆத்மான்னு முடியாது, செத்தாலும் முடியாது. சொல்லு. ஆத்மா சிரித்தாள். என்று தலையாட்டினாள். அவன் அவளை மார்பில் தொட்டான். பனி போல உறைந்தாள். நான் தொட்டா பயமா இருக்கா? இல்ல, வெக்கமாக. உன்னை தொழுவதற்கு எனக்கு லைசன்ஸ் இருக்கே. இப்படி லைசன்ஸ் என்று சொல்றதே எனக்கு பிடிக்கல. என்ன உங்களுக்கு பிடிக்குதா? இது என்ன கேள்வி? என்ன உங்களுக்கு பிடிக்குதான்னு? பாதாதிகேசம் ஒவ்வொரு சதுர மில்லி மீட்டரும் பிடிக்குது.
நான் உங்களுக்கு தகுதியானவளா? எல்லா விதத்துலயும் அதிகம் படிக்கலையே. சோ வாட், எனக்கு முன்னால எத்தனை பெண்களை பாத்தீங்க? 36,621 வேடிக்கெல்லாம் வேணாம். நிஜமா சொல்லுங்க, நான் பார்த்து ஆமோதித்த ஒரே முதல் பெண் நீ. என்னை பார்த்தப்போ, முதல்ல பார்த்தப்போ என்ன தோணுச்சு உங்களுக்கு? உன்னை பார்க்கவே இல்லையே, நீ தான் குறிஞ்சத்தில நிமரவே இல்லையே. பின்ன எதற்காக செய்ய கல்யாணம் செய்துக்கிட்டீங்களா? இதற்காக என்று சொல்லிவிட்டு அவன் அவளை தொட்டதை அவள் விரும்பவில்லை, கோபித்து கொண்டாள். பொய் கோபம். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? டேக் ஹோம் பே 621, அதுல ஒரு 300 ரூபாய் உனக்கு வீட்டு செலவு கொடுத்துருவேன். போதுமா? நான் 300 ரூபாய் நோட்டுகளை சேர்ந்தா போல பார்த்ததே இல்லை இது வரைக்கும். பார்க்க போறியே, உங்களுக்கு ஆக்டர்ஸ் யாரெல்லாம் பிடிக்கும்? சிவாஜி கணேசன், பால் நியூமன், அப்புறம் கேஆர் விஜயா. இந்துமதிக்கு கேஆர் விஜயாவின் மேல் பொறாமை ஏற்பட்டது. உனக்கு என்ன புத்தகம் பிடிக்கும்? எனிப்ளேட்டன். 15 வயது பெண்கள் படிக்கிற புத்தகம் அது. எனக்கு என்ன வயசு? 15? என்னை பார்த்தா என்ன வயசு மதிப்பிடுவீங்க? 4. கோபித்து கொண்டாள். நான் சத்தியமா உங்களோட பேசவே போறதில்ல. ஆத்மா சிரித்தான். அதில் உண்மையான சந்தோஷம் நிலவியது. அதன் பின் அவர்களிடையே பிரமாதமான பூராவும் ஒருவரை ஒருவர் உணர்ந்த பேச்சுக்கு அவசியம் இல்லாத கொஞ்ச நேரம் அற்புத மௌனம் நிலவியது. அவர்களும் அந்த சூரியனும் அந்த இடத்து 3 பெரிய உண்மைகளாக. அதன் பிறகு இந்துமதி ஆத்மாவை கேட்டாள், உங்களுக்கு நீந்த தெரியுமா?